Good morning students, welcome to our Sheva group of school online class. Today we are going to see unit 3 changes around us. Unit 3 la changes around us vandu nama paaka porom. Term 1 la vandu nama matter around us indra or lesson vandu nama paathirundhom. Okay va, adha vandu neenga or recall pannikonga indha lesson poradhukku munadi, because iduvum aduvum adu ungalku clear ah irundhadna idu romba easy ah irukum, ungalku understand pandradhukku romba easy ah irukum. Okay va, ipo introduction polam. What is changes around us? चेंजस नम्मल सुत्ती नडक्कर चेंजस दा अदु एदुवावो इरुक्कटुम इप्पो वंदु नम्म मैनर इप्पो वंदु ओरु अडल्टा इरुक्कोन्नु वैंगा स्टेटा अडल्टा वंदुरोमा इल्ल ओरु न्यू बोर्ना इरुंदुट्टु ओरु குழந்தையா இருந்துட்டு சைல்டுஹுட்ல வருவோம், அதுக்கப்புறம் டீனேஜ், அந்த மாதிரி தான் வந்து சேஞ்சஸ். அதுவும் ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஏதாச்சும் ஒரு இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து சேஞ்சஸ். அது எப்படி நடக்குது, என்னென்ன டைப்ஸ் அண்டு எப்படிலாம் சேஞ்சஸ் இருக்குன்ற வந்து டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது வந்து உங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இந்த லெசன் வந்து ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அதுலேருந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து அரவுண்ட் இஸ் ஆல் த டைம். நம்ம எல்லா டைம்லையும் வந்து சேஞ்சஸ் என்ன பண்ணுது, நடந்துட்டு இருக்கு நம்ம லைஃப்பில். ஸோ அது என்னென்ன சேஞ்சஸாக இருக்குன்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸாகவும் இருக்கும், கெமிக்கல் சேஞ்சஸாகவும் இருக்கும். ஓகேவா, சேஞ்சஸில் வந்து 2 types இருக்கும், ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல். ஃபிசிக்கலாகனா வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதோ வேறு ஏதாச்சும் இருந்தால் அது ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. அதுவே கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ ஒரு இது ஆப்ஜெக்டோ இன்னொரு ஆப்ஜெக்டோ வந்து கெமிக்கலாக ரியாக்ட் ஆகி ஒரு சேஞ்சஸ் கொடுக்குதுன்னா அதுதான் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ஈஸி எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நம்ம ஐஸ் கியூப்ஸை எடுத்துப்போம். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஐஸ் கியூப் வந்து ஒரு சாலிட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. அந்த லிக்விட் என்ன பண்ணும், நம்ம ஹீட் பண்ணோன்னா கேஸாக வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ஒரு சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரஸ்டிங் ஆஃப் அயன், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பாயிலிங் எக், ரோட்டன் பனானா, மிக்சிங் சேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா, இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன்னா என்னது, அதுவும் ஒரு சேஞ்சஸ் தான். நீங்கள் அயன் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், ரஸ்ட் ஆகிடும், துருப்பிடிச்சிரும். ஸோ அதுவும் ஒரு சேஞ்சஸ். அயன் அயனாகவே ஃபுல்லாக இருக்குமா, அது ரஸ்ட் ஆகாமே இருக்குமா, இல்லை அது கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். அதுக்கு தான் அதுவும் ஒரு சேஞ்சஸ் தானே. தென் டைஜஷன் ஆஃப் ஃபுட், ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, கன்சியூம் பண்ணுறீங்கன்னா, அது ஃபுட்டாகவே நம்ம பாடியில் இருக்காது. அது நிறைய பார்ட், அந்த பார்ட் வழியாக போயிட்டு நம்ம டைஜஷன் பார்ட்டில் அந்த ஃபுட்டே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அதுவும் ஒரு சேஞ்சஸ். அண்ட் தென் பாயிலிங் எக், இப்போ எக்கை வந்து நீங்கள் ப்ரோக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கும், செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுவே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா என்னது, ஒரு ஃபுல் சாலிட் கன்சிஸ்டன்சி வருது. ஓகேவா, அது ஒரு சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோட்டிங் பனானா, அதாவது பனானா வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தா எப்பயுமே அப்படியே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக, அது கண்டிப்பாக வந்து அழுவி போகும். ஸோ தட் இஸ் அ ரோட்டிங் பனானா. மிக்சிங் சேண்ட் அண்ட் வாட்டர், நம்ம சைல்டுஹுட்லலாம் விளையாடிருப்போம், சேண்டை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விளையாடிருப்போம். ஸோ அதுவும் ஒரு சேஞ்சஸ் தான். சேண்டை வந்து ஒரு சொல்யூஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து ஒரு சேஞ்சஸ். அண்ட் தென் சாப்பிங் வுட், க்ரஷிங் எ கேன், மிக்சர்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கலர் பட்டன்ஸ், பர்னிங் ஆஃப் வுட். ஓகேவா, இது எல்லாமே வந்து சேஞ்சஸ். பட் இந்த சேஞ்சஸில் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ரஸ்டிங் ஆஃப் அயன்ன்றது வந்து ஒரு நல்ல அயன் வந்து ரஸ்ட் ஆகும் போது என்னாகும், சேஞ்ச் ஆகுது, மறுபடியும் உங்களுக்கு வந்து புது எதுவுமே இல்லாமல் அது ரீப்ளேஸ் ஆகிடுமா, ஆகாது. அதுவே வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டும் அதே தான், சேம், மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பழைய இதுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. பட் மிக்சிங் ஆஃப் சாண்டை வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் பழைய இதுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அந்த வாட்டரை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துட்டு சாண்டை நம்ம தனியாக எடுத்தோம், என்னது செப்பரேட் ஆகுமா, அது ஒன்று ஆகும். அண்ட் தென் க்ரஷிங் ஆஃப் எ கேன், சில கேனை வந்து க்ரஷ் பண்ண அதை எடுக்கிறதுக்கு கஷ்டம், ஆனால் சிலது வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை சரி பண்ணோன்னா சரியாகும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரென்ஸ். மிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் பட்டன், இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான எக்ஸாம்பிள். பிகாஸ் இப்போ கலர் பட்டன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது சேஞ்ச் ஆகிடுச்சு, தனியாக இருந்தது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம், ஆனால் அதையே வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களால் செப்பரேட் பண்ண முடியும், அது வந்து மறுபடியும் அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு வர முடியும், சிலது எடுத்துகிட்டு வர முடியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தென் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா,
when the arrangement of particle in a substance changes for any reason or particle vandu nam arrange panni vekkirona adu change aagum adukku vandu nariya reasons irukum okay va adla vandu enna enna la vandu irukona enna apply pannalam nam change aagradhu pressure apply pannalam temperature vandu apply pannalam illana another different reason vandu apply pannadha adu change aagum okay va adha dhaan vandu enna nu solranga or physical state edhedhala nam apply pandrom प्रेशर टेम्परेचर इदला अप्ले पन्नुमोद एन्ना पन्ना अदु फिजिकल चेंजा मारों अप्लेन सोल्रांगा सेम एग्जांपल सॉलिड लिक्विड एंड गैसेस ओके वा सॉलिड एप्डी इरुकों सॉलिड लिक्विड एंड गैस ओके वा सॉलिड नाले ना ऑलरेडी अंदर लेसन ना सोलिरुंदा सॉलिड इज अ टाइटली बॉन्डेड पार्टिकल लिक्विड ना एन्नदु loosely bonded particle and a gas is very loosely bonded particle idu da or solid vandu tight up bond a irukku adha nama with the help of heat vandu enna pandrom heat pannumbodhu and the particle la enna agudhu konjam loose a vandu separate aagudhu adhu inna nama temperature vandu increase pannumbodhu adhu vandu very loosely bonded particle ah vandu aayirudhu so adhu dhaan vandu gas nu solranga this is a example so effect of heat on solid liquid and gases effect on heat solid liquid and gases enna enna la effect heat ala varudendru nama paapom upon heating पार्टिकल अरेंजमेंट विदिन द स्टेट ऑफ मैटर गेट्स डिस्टर्ब और पार्टिकल हीट अला आगुदा अरेंजमेंट आने इत वो सम हीट वो नम कुमें ओकेवा हीट वो नम्बर को अंत अरेंजमेंट सम डिस्टर्बेंस आगे अब अंत डिस्टर्बेंस वो टू टाइप्स एक्सपेंशन और कंट्रैक्शन ओकेवा एक्सपेंशन एक्सपेंशन वो व्रीवाद कंट्रैक्शन सुरुंगद हीटा आगे अंत पार्टिकल डिस्टर्बेंस एपी वर्दा वन एक्सपेंशन आगो इलेना वो कंट्रैक्शन आगो ओकेवा अंत हीट वो कूल आगे मतबू सेम हीट पन्नी नम्म वच्चा ओर सब्स्टेंस वंदे मरुपड़ी नम्म कूल पन्नुम्बोधु एन्ना आगुना अदु मरुपड़ी एक्सपैंड आगुम इल्लना कंट्रैक्ट आगुम इंद रेंडु दान कूलिंग अंड हीटिंग ले एदु पन्नालुम इंद एक्सपेंशन अंड कंट्रैक्शन दान वंदु वरुदु अप्पडिनु सोल्रांग ओकेवा इंद सेम इप्पो वंदु इदे मास्ल இந்த ஐஸ் கியூப்ல ஹீட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் சம் பார்ட்டிகல் டிஸ்டர்ப ஆகும் எக்ஸ்பான்ஷன் ஆகும் இல்லனா கான்ட்ராக்ட் ஆகும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இதுல எவ்வளவு மாஸ் மாஸ்னா என்ன சொல்லிருக்கேன் அதுல எவ்வளவு இருக்கு வால்யூம் அதுதான் நான் மாஸ்னு சொல்லிருந்தேன் சோ இந்த மாஸ் வந்து இது ஹீட் கொடுத்து அது லிக்விடா மாறும்போது இதுல எவ்வளவு மாஸ் இருக்கோ அதே இதுதான் வந்து லிக்விட்லயும் இருக்கும் ஓகேவா இதுல இருக்குற கொஞ்சம் கம்மியானாலும் அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸா போய்டும் ஆனா இதுல இருக்குற மாஸ் அப்படியே இருந்ததா அது ఫిజికల్ చేంజ్ னு சொல்வாங்க அந்த வால்யூம் வந்து ஒரே மாதிரி चेंजेस நடந்ததுக்கு அப்புறம் சேம் வால்யூம் மாஸ் இருந்ததா அதுதான் ఫిజికల్ చేంజెస్ அந்த மாஸ் வால்யூம்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்ததா அதுதான் வந்து கெமிக்கல் చేంజెస్ னு சொல்றாங்க இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா and then effect of heat again and heat loss அது என்னவா ஆகுதுனா மே ரிசல்ட் இன் மெல்டிங் பாயிலிங் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் இன்னொன்னு பாக்கோம் மே ரிசல்ட் இன் எக்ஸ்பான்ஷன் ஆர் கன்ட்ராக்ஷன் இது வந்து என்ன ஆகும் ஹீட் வந்து கெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்னு மெல்ட்டிங்கா இருக்கும் பாயிலிங் ஃப்ரீசிங் அந்த மாதிரி நடக்கும் இன்னொன்னு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பான்ஷன் ஆகும் இல்லனா கன்ட்ராக்ஷன் ஆகும் அண்ட் தென் இன்னொன்னு அதே வந்து ஃப்ரீசிங் மெல்ட்டிங் பாயிண்ட்ல பாக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்னா என்ன சொல்லிருந்தேன் ஃபிசிக்கல் ஓகேவா அந்த வால்யூம் சேமா இருக்கும் பட் அந்த இதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்காது கெமிக்கல் சேஞ்சஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது பட் அதோட ஷேப் சைஸ் டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதுதான் வந்து மெல்டிங் பாயிலிங் இதுல வரும் அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன்ல என்ன ஆகும்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதுதான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் கெயின் அண்ட் ஹீட் லாஸ் இது ரெண்டும் கெயின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் இது ரெண்டு தான் ஆகும் ஒன்று வந்து சேஞ்சஸ் நடக்கும் பட் அது வந்து ஸ்டேட்டாக ஃபிசிக்கலாக தான் நடக்கும் இன்னொன்று வால்யூமில் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் physical changes na physical changes are the changes in which only physical property of a substance
undergo a change and there is no change in chemical composition. Na ipo kudutha explanation eda vandu ivanga kuduthirukanga adhaavadhu andha chemical changes la endha disturbance illama vera andha physical la irukra changes la mattum dhaan kuduthirupanga unga book la 39 page number pathina andha physical changes ku keela vandu oru bulb vachi 0 volt bulb vachi kaamichirupanga बल्प वो सें पोसीशन दाँ बट अम्म स्विचनेट चेजा इतना वो एक्सापल ओकेवा फिजिकल स्टेट प्रापर्टी वर्दना फ्लेक्सिबिलिटी अंड डिफिकल्टी बिकॉज़ वो डेंसिटी वेलोसिटी सॉलिबिलिटी मास वॉल्यूम इतना वो फुल्ला अपड़े इरुको फिजिकल प्रॉपर्टीज इदा निंगे नल्ला पुरुंदुकोंगा फिजिकल प्रॉपर्टीज एन्नेन्ना नडक्कुम केमिकल प्रॉपर्टीज एन्नेन्ना नडक्कुंद्रत तेरिंजिक्किटाले उंगलुक्कु इदु वंदु ईजीया आयिडुम இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்றாங்க ஓகேவா ஒரு ரப்பர் பேண்டை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும்போது அது எலாங்கேட் ஆகும் அந்த ஷேப் வந்து டிஃபரண்ட் ஆகும் அதே மாதிரி அதை நம்ம வந்து ரிமூவ் அதை ஃப்ரீ பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் சேம் பொசிஷனுக்கு மறுபடியும் வந்துரும் பட் அதுல இருக்கிற மாஸ் வால்யூம் எதுமே வந்து அது சேஞ்ச் ஆகாது இப்போ அந்த वेट कूड़ा नमुक चेंज आगा बट अंत पोसीशन शेप वो चेंज आची मारे अभी तुरंत इतना वो फिजिकल चेंजसा फिजिकल चेंजसोड़ कैरेक्टर्स पापो पॉइंट्स वो कुर फर्स्ट अदा ஐஸ் கியூப் வந்து மெல்ட் பண்றோம் அது வாட்டரா மாறுது ஆனா அதுல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி ஓகேவா அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து சேமா தான் இருக்கு பட் வந்து அதுல எந்த சேஞ்சஸோ நடக்காது அப்படினு சொல்றாங்க கெமிக்கலா அதே தான் வந்து ஐஸ் வந்து என்ன ஆகும் வாட்டரா மாறுமே தவிர பட் அதுல இருக்கிற அந்த ரெண்டுத்துலயும் வாட்டர் தான் பட் அந்த சாலிட் வந்து லிக்விடா மாறுது மாஸ் வால்யூம்ல எதுலயுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில சொல்லிருக்காங்க and then next வந்து இந்த இது வந்து temporary and reversible-ஆ இருக்கும் suppose நம்ம physical properties-ல என்ன ஆகும்னா changes நடந்ததுனா அது வந்து temporary-ஆ இருக்கும் அதோட மட்டும் இல்லாம அதை reversible-உம் பண்ண முடியும் அப்படின்றாங்க இப்போ நான் அதே rubber band-ஐ வந்து நான் சொல்லியிருக்கேன் rubber band வந்து stress பண்ணும்போது அது என்னாச்சு change ஆச்சு அது வந்து என்னது ஒரு டெம்பரரியா நம்ம எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த அந்த அளவுக்கு தான் வந்து அது ஸ்ட்ரெஸ் ஆகும் மறுபடியும் அதை விட்டோம்னா அது சேம் ஷேப்புக்கு பொசிஷனுக்கும் வந்துடும் ஸோ அது என்னது ரிவர்சபிளும் ஆகுது டெம்பரரியாகவும் இருக்கும் ரிவர்சபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இன்னொரு புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா சேம் வாட்டர் வச்சு தான் இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம லிக்விடாக மாற்றிட்டு அதை இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கேஸாக மாறுது இல்லையா அந்த கேஸாக மாறின அந்த வேப்பரைஸை வந்து நம்ம மறுபடியும் வச்சு கூல் டவுன் பண்ணோம்னா என்ன ஆகும் மறுபடியும் அது லிக்விடாகவே வந்துடும் அந்த வேப்பரான கேஸ் வந்து லிக்விடாக மாறிடும் ஸோ அதுவும் என்னது டெம்பரவரி பட் ரிவர்சபிள் ஆகிடுச்சுல இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் செகண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக இருக்கும் அண்ட் ரிவர்சபிளாக இருக்கும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க And then third changes paranga the chemical property of a substance do not change idla enna solranga adla irukra edhume vandu change agada and the chemical properties onnume change agada ipo gold coin ah vandu neenga melt panni edachu or jewelry make pannona adu and the shape vandu change aayi vera shape ku varudhu பட் என்ன ஆகுது அந்த கோல்டு வந்து கோல்டாக தான் இருக்குது அது வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை ஸோ அதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது மாறவே இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் இஸ் தட் அண்ட் தென் ஃபோர்த் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்சில் என்ன ஆகுதுன்னா கலர் ஷேப் சைஸ் இது எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபிசிக்கல் என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கலரு ஷேப்பு சைஸு இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் வெஜிடேபிள் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்தோன்னா அது ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும்போது நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணுறோம் க்யூப்ஸாக கட் பண்ணும்போது என்ன ஆகும் சேஞ்ச் ஆகிடுது பட் தட் இஸ் அ ஆப்பிள் தான் அதோட வால்யூம் எதுவுமே அந்த கட் பண்ண எல்லா வால்யூமும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பிளுக்கான வால்யூம் தான் இருக்கும் ஸோ என்ன ஆகுது ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது பட் அதே சேம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்னது
கெமிக்கல் சேஞ்சஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து என்னது டெம்பரவரி அண்ட் ரிவர்சிபிள். அண்ட் தேர்ட் ஒன் என்னது அது வந்து ஷேப்பு சைஸு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஃபோர்த் வந்து அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்து சேமாகவே இருக்கும் சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து மேஜராக ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் போது டெய்லி லைஃப்ஸில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டாக மாறிடுது. அது சேஞ்ச் ஆகும்போது ஸ்டேட்டாக மாறிடுது, ஓகேவா? அப்போது என்னென்ன எப்படி எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். ஃப்ரம் சாலிட்னா என்னது, லிக்விட் இஸ் மெல்டிங். ஃப்ரம் சாலிட்னா சாலிட்லேருந்து லிக்விட் மெல்ட் ஆகிறதா வந்து சொல்கிறாங்க. சாலிடாக ஐஸ் கியூப் இருக்குது, அது மெல்ட் ஆகும்போது என்ன ஆகுது, லிக்விடாக வந்தது. அதே மாதிரி லிக்விட் என்ன ஆகுது, கேஸ் வேப்பரைஸ். லிக்விடாக இருக்கிறது கேஸாக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே கேஸாக என்ன ஆகுது, லிக்விட் இஸ் கண்டென்சேஷன். கேஸாக போனது வந்து லிக்விடாக கண்டென்சேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் என்ன ஆகும், கேஸு சப்ளிமெண்டேஷன் ஆகும். சாலிடில் வந்து ஃப்ரம் சாலிட்லேருந்து கேஸ் வந்து சப்ளிமெண்ட் ஆகும். இதுதான் வந்து சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். நான் மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். சாலிட்னா என்னது, லிக்விட் இஸ் மெல்டிங். அண்டு லிக்விட்னா என்னது, கேஸ் வந்து வெப்பரைஸ் ஆகுது. அதே மாதிரி லிக்விட் ஃப்ரம் லிக்விட்லேருந்து என்ன பண்ணுது, சாலிட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரம் கேஸில் வந்து லிக்விட் இஸ் கண்டென்சேஷன், ஃப்ரம் சாலிட் இஸ் கேஸ் இஸ் சப்ளிமெண்டேஷன், ஓகேவா? இந்த கிளாஸில் வந்து நான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சஸும் கெமிக்கல் சேஞ்சஸும் என்னதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அதை ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டர்ஸ் வந்து நான் ஃபோர் பாயிண்ட்ஸும் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அந்த ஃபிசிக்கல்லையே வந்து மெல்டிங் வேப்பரைசேஷன் எவாப்ரேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ தட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸஸ். சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.